எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புதிய மாதத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். 6 மாதத்தை ஆண்டவர் நமக்கு கடக்க பண்ணி இந்த 7வது மாதத்தை ஆண்டவர் நமக்கு காண பண்ணி இருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் பல கேள்விக்குறிகள் இருக்கலாம். 6 மாதம் இந்த வருஷத்தில் போயிடுச்சே, 7வது மாதம் இன்னும் நமக்கு ஏதாவது நடக்கலைன்னு யோசிச்சுருக்கீங்களா? ஆண்டவர் நமக்கு இந்த மாதம் கொடுக்குற வெளியேற பெற்ற வாக்கு தத்தம், ஆண்டவர் இந்த வார்த்தையினால தானே நம்மளை பலப்படுத்துகிறார். வார்த்தை தான் நம்மளை உருவாக்குகிறது, பலப்படுத்துகிறது. இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையை பிடித்து தான் ஓடுவோம். கர்த்தர் நமக்கு நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, விடுதலை கட்டளையிடுவாராக. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், ஆதியிலே தேவனாய் பிதாவாய் இருந்தவர், புதிய ஏற்பாட்டு நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் வருகிறதற்கு முன்பாக மாம்சத்தில் இயேசு இந்த பூமிக்கு வெளிப்பட்டு அதற்கு பின்பாக பரிசுத்த ஆவியானவரையாகிய தேற்றரவாளரை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி போய்கொண்டு வந்தவர், இன்றைக்கும் நம் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்முடைய தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த மாதம் நமக்கு என்ன சொல்கிறாரு? நான் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறேன். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்குதோ அங்கே விடுதலை உண்டு. ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம், இந்த ஆவியானவர் நமக்கு நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவர் என்று போடப்பட்டிருக்கிறார். சகரியா 4வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசித்தால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலேயே ஆகும் என்று போடப்பட்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசித்தால், முந்தின ஆதாம் ஜீவாத்மாவானான், பிந்தின ஆதாமாகிய இந்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று போடப்பட்டிருக்கிறார். நம்மளை ரிவைவ் பண்ணுறவர், உயிர்ப்பிக்கிறவர், விழுந்து கிடக்கிறவர்களை தூக்கி விடுகிறவர் என்று போடப்பட்டிருக்கிறார். இந்த மாதம் கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இந்த மாதம் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள், முக்கியத்துவப்படுத்துங்கள். நம்ம இந்த ஆராதனை, ஊழியங்கள், குடும்ப வாழ்க்கை, பிஸ்னஸ், வேலை, படிப்பு, இதில் முக்கியமாக நம்ம ஆவியானவருக்கு ரொம்ப இடம் கொடுக்கறது இல்லை. நம்ம இப்படி ஒரு ப்ரொசீஜர் போட்டு நம்ம ஆராதிச்சிடுறோம், நம்ம இப்படி ஒரு பெரிய திட்டம் போட்டு பிஸ்னஸ் பண்ணிடுறோம், பிள்ளைகள் படிப்பு காரியங்கள், குடும்ப காரியங்கள் எல்லாம். ஆனால் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும்போது தான் எந்தெந்த பகுதியில் நமக்கு விடுதலை இல்லையோ அங்கே ஆவியானவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். சிம்சோன் கைகள் கட்டப்பட்டது, ஆனால் கர்த்தருடைய ஆவி அவன் மீது இறங்கின போது கையில் உள்ள கட்டெல்லாம் தெரிபட்டு போனது என்று போடப்பட்டிருக்கிற. எத்தனை முறை கட்டினாலும் அவனை ஒன்றும் கட்டி வைக்க முடியலை. இயேசு குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தினுடைய 24வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவ மரண கட்டை யார் நிறுத்த முடியல, அதிலிருந்து ஆவியானவரை வெளிப்பட பண்ணினார். மரண உபாயத்தில் இருந்த கட்டுகளிலிருந்து அவரே வெளிப்பட்டார். அந்த ஆவியின் வல்லமை இன்றைக்கு ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுங்க. மரியாளி மீது கர்த்தருடைய ஆவியானவர் நிழலிட்டார், அவள் கர்ப்பம் தரித்தாள் என்று போடப்பட்டிருக்கிறார். இயேசு வெளிப்பட்டார். ஆவியானவர் வரும்போது நமக்கு விடுதலை கொடுக்கிற இயேசு தானே ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர். இந்த மாதம் உங்களுக்கு எந்த பகுதியில் விடுதலை வேணும், ஆவியானவருக்கு இடம் கொடுங்க.
மாம்சத்திலையா, சிந்தனையிலையா, குடும்ப வாழ்க்கையிலையா, ஊழியத்திலையா, வியாதி நிமித்தம் சாபக்கட்டுகளா, போராட்டமா, இறுக்கமான சூழ்நிலை இருக்கா, ஜெபிக்க முடியலையா, ஊழியம் செய்ய முடியலையா, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவர் எங்குண்டோ அங்குதான் விடுதலை உண்டு. இந்த மாதம் கர்த்தர் தம்முடைய விடுதலையை உங்களுக்கு கொடுக்க போகிறார். பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்க. அவர் இறங்கும் போது இன்ற மாதம் இந்த மாதம் எல்லா பகுதியிலும் ஒரு பெரிய விடுதலை நீங்கள் பார்ப்பீர்கள். விசுவாசிக்கிறீங்களா, நம்புறீங்களா? விசுவாசத்தோட பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சித்து கேளுங்க, எதிர்பாருங்க, காத்துருங்க. அந்த ஆவியானவர் உங்களை விடுதலையாய் இந்த மாதம் நடத்த போகிறார். ஜெபிப்போமா. தகப்பனே, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. இந்த ஜூலை மாதம் ஒவ்வொரு பகுதியிலும் விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, குடும்ப போராட்டத்திலிருந்து விடுதலை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபிக்க முடியாதபடி, ஊழியம் செய்ய முடியாதபடி, தரிசனத்தில் முன்னேற விடாதபடி போராடுகிற வல்லமையிலிருந்து இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவின் வல்லமை இந்த மாத விடுதலை கொடுக்க போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரையா. யார் யார் எந்தெந்த பகுதியில் விடுதலை இல்லாமல் இருக்கிறார்களோ, ஆவியானவரே உமக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம், நீங்கள் வரும்போது ஒரு மெய்யான விடுதலை உண்டாகுமே. எசப்பா, நாமத்தை நாங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறோம். இந்த மாத பரிபூர்ண விடுதலை எங்கள் கண்கள் காணப்போகிறது. உடைய நாமத்தில் வாழ்த்துகிறோம், உடைய நாமத்தில் நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம். ஆவியானவர் எங்கள் மத்தியில் கிரியை செய்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தாதபடிக்கு ஜீவிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ விடுதலையை தரப்போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் என் நல்லருமை பிதாவே. ஆமே, ஆமே. காட் பிளஸ் யூ. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க போகிறார். எப்படி? ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்குண்டோ எல்லாவற்றிலும் இந்த மாதம் விடுதலை. God bless you. Amen.